ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடுடியோட இந்த கோடிங்லாம் பார்க்குறேன், அவங்கள மாதிரி எப்படி அப்யூஸ் வருதுன்னு. ஸோ காஸ்மிக் சினிமாவில் வந்து இந்த முறை வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டருங்கிறத விட அது ஒரு டேர்மு, அதுவும் ஒரு தனி ஜானர் தான். ஏலியன்ஸ்க்கு ஆன மாதிரி, ஈவில் சயின்டிஸ்ட் ஆன மாதிரி, நம்ம ஊரில் இதை மட்டும் அப்படியே ஒரு ஜாலியாக விட்டுருவாங்க. ஸோ நானுமே அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வாரம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்க்க போகிறது ஹேக்கிங், த கிரேட் ஹேக்கர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் சினிமா அண்ட் இந்தியன் சினிமா. ஹேக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனால தான் பேர் ஹேக்கர். பி ஓப்பன் சோர்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த ஹேக்கிங்கு ஹேக்கரு அப்படிங்கிறதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட இல்லை. இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில், க்ரைமு, த்ரில்லரு, ஆக்ஷன் படத்தில் கூட இது வரும். நான் வந்து இந்த காஸ்மிக் சினிமாவில் அந்த இதை வந்து தனியாக பேசினா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஆரம்ப டைமில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இன்டர்நெட்லாம் ஃபுல் கனெக்ஷன் இல்லாததுக்கு முன்னாடி இருந்த சில படங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இது வந்ததுக்கு அப்புறம் யாரை வேணால் எந்த ஒரு பர்சனல் டேட்டாவை தூக்கலாம், ஒருத்தங்களை இல்லாமல் ஆக்கலாம், கொலை பண்ணலாம், காணாமல் போகலாம், பெரிய பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் வந்து டார்க் வெப்னு வளர சினிமாக்காரங்களுக்கும் நாவல், லிட்ரேச்சரு, காமிக்ஸ், கார்ட்டூனுக்கெல்லாம் ஹேக்கிங்கை வந்து ஒரு கல்ச்சராக எடுத்து காட்டுறது பயங்கர ஜாலியாக போச்சு. உங்களுக்கு ஹேக்கர்னா உங்களுக்கு என்ன தோணும்? பிளாக் கலர் ஹூடி போட்டு அப்படி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். சினிமாவில் என்ன ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலைன்னா, இதை ஈஸியாக மக்களுக்கு இந்த புரிய வைக்கிறது கஷ்டம். ஏன்னா வர்ற எல்லாருமே டெக்ஸாவே கிடையாது, கோடர்ஸுக்கே பாதி பேருக்கு எப்படி ஹேக்கிங் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நம்ம ஊர்லேயுமே நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஜாலியாக ஹேக் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக காட்டுவாங்க, சும்மா ரெண்டு மூணு கோட் அடிச்சு பிடிச்சுனா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடும் அப்படி தான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக காட்டின படங்கள் என்ன, ஜாலியாக காட்டின படம் என்ன, ஹேக்கிங்கை வச்சு வந்த படங்கள்லாம் என்ன, ஹேக்கர்ஸை வச்சு வந்த படங்கள் என்ன, முக்கியமான ஹேக்கரை பற்றி டாக்குமெண்ட்ரிங்கன்னு அந்த ஒரு கல்ச்சரை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைந்த ஒட்டி ஒரு அழகான விஷயம் அதை காஷ்மீர்லாம் தோணுச்சுன்னா, ரமணா படத்தில் வந்து அவர் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து எல்லோரும் வந்து அது ஒரு ஜோக்காக மீமாக வந்துச்சு. விண்டோஸ் மீடியா பிளேயரில் வந்து அதை வந்து இது டைப் அடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அது அந்த மெமரியிலிருந்து அதை ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து முக்காவாசி அதை ரொம்ப டீப்பாகவும் காட்ட மாட்டாங்க, எல்லாருக்கும் போயும் சேரணும். ஸோ ஹேக்கிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து காட்டினாங்க அப்படின்னு நம்ம இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஃபாரின் படத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பயங்கர ஜாலியான ஒர்க் வந்து ஹேக்கிங் கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூலாம் படிச்சிருக்கேன், இருக்கிறதுலே போரான ஒர்க்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 24 hours ஒரு சின்ன ரூமில் கதவை சாத்திக்கிட்டு எவ்வளோ நேரம் கோட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் எங்கள் வாழ்க்கை, அதில் அட்வென்ச்சர் இருக்காது. ஸோ சினிமாக்குன்னு மாறும்போது எங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி, ரெபல் மாதிரி, நாங்கள் ஊட போட்டுக்கிட்டு ஏதோ பெருசாக சவால் பண்ணுற மாதிரியும் காட்டுறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பாப்புலராக நம்ம எல்லோரும் பேசின படத்தில் பிடிச்ச ஒரு ஹேக்கர்னால் மேட்ரிக்ஸ் படத்தில் வர நியோ. அவனோட இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் இருக்கும், சுற்றி எல்லா டிரைவும் போட்டு அப்படியே நடுவில் உட்காந்துருப்பான். வேக்கப் நியோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து அவனுக்கு மெசேஜ் வரும் ரெடி கிட்டேருந்து. ஹேக்கருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆரம்ப டைம் அவங்களோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் த சிஸ்டம், அகேன்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸில் தான் அவங்க வேலை செய்வாங்க. எப்படின்னா பைரட்ஸ் மாதிரி, மாடர்ன் பைரட் மாதிரி, மக்களுக்காக நான் அவங்ககிட்டருந்து இந்த பணக்காரங்கிட்டருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை தர ராபின் ஹுட் மாதிரி நினச்சிப்பாங்க. அதனால தான் பைரட் பே அப்படிங்கிற .com வரைக்கும் உங்களுக்கு வந்து டாரண்ட்டில் வந்து வர வெப்சைட்டோட பேராக இருந்துச்சு. ஸோ மேட்ரிக்ஸும் அப்படி தான் இருப்பான். நீயும் ஒரு காசு கொடுத்தா நான் ஹேக் பண்ணி தரேன். ஹேக்கிங்னா பிரேக்கிங் த வால், பிரேக்கிங் த சிஸ்டம் மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே இந்த அனார்கிஸ்டாக இருப்பாங்க, இந்த ஆக்டிவிஸ்ட்டாக இருப்பாங்க. அனானமஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு உலகத்தில் ஃபேமஸான ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லாக வீடியோஸ்லாம் போட்டு உங்களை நாங்கள் அழிக்க போகிறோம், இந்த உலகத்தில் எல்லோரும் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களும் இந்த கணக்கு தான். ஸோ அவங்கள படத்தை காட்டும்போது ரெபல் எஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் நியோ வந்து அந்த மாதிரி வந்த ஒரு ஆள் தான். அவனுக்கு அப்புறமா வந்து தான் இருக்கிற வேர்ல்டு வந்து ஒரு சிமுலேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படி பெருசாகிட்டு தன்னை த ஒன் அப்படியே ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம அந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்சது வந்து மேட்ரிக்ஸில் வர நியோ. கொஞ்சம் எல்லாரும் பார்த்து பழகினா ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ண படம், அதில் ஓரளவுக்கு கரெக்டாகவும் காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சோஷியல் நெட்வொர்க், வேறு கிரேட் டேவிட் ஃபின்ச்சர், ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜுகர்பர்க் கதை எப்படி உருவாகுச்சுன்னு அதோட ஆரம்ப டைம் படம்லாம் பார்த்து, அதாவது உண்மையிலே ஒரு ஹேக்கரு ஒரு கொண்டு ஒரு ஸ்கோடரோட லைஃப் எப்படி இருக்கும்னா நீங்கள் சோஷியல் நெட்வொர்க் பார்த்தலாம். அதுலேயுமே வந்து ஆரம்பத்தில் அவன் அந்த ஃபேஸ்புக் கோடிங் எழுதும் போது ஒருத்தன் மேக்ஸ் போடுவான், உட்காந்து டைப் பிடிப்பான், சின்ன அல்காரத்தை மாற்றுவானுங்க, அந்த ஃபேஸ் ஆப்புங்கிற ஒரு வந்து எப்படி ஃபேஸ்புக்காக மாறிச்சுங்கிறது அந்த படத்தை கொஞ்சம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு ஐடியா யாருக்கிட்ட இருந்து வருது, அது எப்படி இன்னொருத்தங்க மாடிஃபை பண்ணுறாங்க, ஏன்னா அதில் வந்து கோர்ட் கேஸ் போட்டு ஒவ்வொருத்தங்க ஃபேஸ்புக் என் ஐடியா அப்படிம்பாங்க. இவன் தான் இல்லை நான் தான் டெவலப் பண்ணேன், கோடிங் நான் தான் அடித்தேன் அப்படிமா, அதில் ஹேக்கர்ஸாகவும் நிறைய பேர்லாம் காட்டுவாங்க. நம்ம பைரசியோட அந்த நிறைய கேரக்டருங்கெலாம் உள்ளே வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான படம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராப்பரான டீமு, அதாவது ஆன்டிவைரஸ் டீமு, கோடிங் டீம், ஹேக்கர்ஸை வச்சுக்கிட்டு டெக்கை ஃபாலோ பண்ண டீப் அழகாக இதுதாண்டா ஹேக்கிங் பார்க்குறாங்க வேர்ல்டுனா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அமேசான் ப்ரைமில் இருக்கிற மிஸ்டர் ரோபர்ட் அப்படிங்கிற வெப்சீரிஸ். நம்ம ரமி மாலிக் வந்து நடிச்சிருப்பார், சாமி இஸ்மாயில் வந்து டைரக்ஷனு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு
டெக் படம்னு சொல்லுவேன். ஃப்யூச்சரில் வந்து உலகம் என்னவா ஆகுங்கிற மாதிரி. ஸோ ஹரு படம் மாதிரி ஃபேண்டசியாக இல்லாமல் பயங்கர டெக்காக இருக்கும். நம்ம சொல்கிற இது ஓப்பன் சோர்ஸ். அவனோட லேப்டாப்பில் கூட இந்த கால் லினக்ஸ் தான் வச்சுருப்பான். என்ன ஓஎஸ் வச்சுருக்குன்னு பேசுவாங்க. மேக்கிங்லாம் எடுத்து படித்தா ஃபயர் அதை மோசிலாலேருந்து இந்த ஆன்டிவைரஸ் டீம்லேருந்து முக்கியமான ஹேக்கர் டீம்லாம் ப்ராப்பரான கோடிங் தான் அந்த படத்தில் பண்ணுறான். நாங்கள் இருந்து ஒரு கிளீஷேவாக கமர்ஷியலாக கட்ட ஆசைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ்டர் ரோபர்ட் ப்ரைமில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆரம்ப டைமில் இது எப்படி யோசிச்சாங்கன்னு நோண்டி பார்க்கும்போது, வார் கேம்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து 1980s வந்திருக்கு. அதுதான் அந்த டைமில் கோல்டு வாரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நியூக்ளியர் பாம் வச்சுக்குன்னு மாறி மாறி மிசைல் ஐயும் இவன் முதல்ல அழுத்தினா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்கிற மாதிரி கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ஒரு படம் வந்துச்சு, வார் கேம்ஸ்னு. ஒரு சின்ன பையன் வீடியோ கேம், அதாவது பழைய டாஸ் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம் ஆடுறதுக்கு போகிறான். அதில் வந்து நாசா வந்து லாக் பண்ணி வச்ச நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இவனுக்கு கேமாக வந்துடுது. பாஸ்டர் எப்படியோ தெரிஞ்சு உள்ளே போயிட்டு இவன் விளாடி இவன் கேம்னு நினச்சி அமுக்கும் போது ரெண்டு பக்கம் மிசைல் கிளம்புற மாதிரி டெஸ்ட்டு வந்து ரெண்டு வேர்ல்டு வார் வரப்போகுது இவன் பண்ண ஒரு சின்ன கேமரால. அவனை கவர்மெண்ட் எப்படி லாக் பண்ணி விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு ஆரம்ப டைமில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய $100 million தாண்டி போன ஒரு படம். இதுதான் ஹேக்கிங்கோட ஆரம்பம்னு சொல்லலாம். அப்போ ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறத வந்து சொன்னப்படுற வார் கேம்ஸ். கொஞ்சம் பழைய படம், அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ அடுத்து நம்மளோட ஜப்பானிய பக்கம் போவோம், அனிமி பக்கம் போவோம். சூப்பர் படம் ஒன்று இருக்குது, கோஸ்ட் இன் த ஷெல் அப்படிங்கிற படம். அனிமி இல்லை, தயவு செஞ்சு பாருங்கள். பெஸ்ட்டு சைபர் பங்க்னு சொல்லலாம், டெக்குன்னு சொல்லலாம், ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு சொல்லலாம். ரோபோட்டுங்க, ரோபோட்டுங்க காப்புங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு என்னெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோமோ எல்லாமே அந்த டைமில் எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த படத்தில். அக்கீரா எந்தளவுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணணும். சைபர் பங்குக்கோ நீங்கள் ஹேக்கிங் கல்ச்சருக்கோ ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதோ நீங்கள் பார்க்கணும்னா கோஸ்ட் இன் த ஷெல் பாருங்கள். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், மாங்காய் படிச்சுக்காதீங்க, சுத்தமாக புரியாது. அனிமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் மாங்காய் வேணால் வாங்க. ஸோ அடுத்து ஒரு ரொம்ப ரெண்டு அண்டர்ரேட்டட் படம் பார்க்கலாம். ஒன்று வந்து ஜானி நெமானிக் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். நம்ம கேனரி யூஸ் வந்து சின்ன வயசு நடித்த ஒரு படம். அந்த டைமில் யாருக்குமே அந்த படம் புரியல, நம்ம ஆலமந்தான் மாதிரி வந்துட்டு சரியாக போகல. ஸோ ஒரு டேட்டா கொரியர்னு, கொரியர் வந்து டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுற ஒரு ஆள். தன் மைண்டுக்குள்ளே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏற்றிப்பான். அந்த மைண்டுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் தேவைன்னு அவனை துரத்துற சைபர் பங்க் கிரைம் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு ஹீரோ மாதிரி. ஸோ இதே ஜானி நெமானிக் மாதிரி ஒரு பேர் வந்து ஜானி குவஸ்ட்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது. கார்ட்டூன் இருக்கலாம் வந்துச்சு, மேட்ரிக்ஸோட முன்னோடி மாதிரி. இந்த ஹேக்கிங், தேர்ட் வேர்ல்டு எல்லாமே வெர்ச்சுவல் வேர்ல்டு அதில் வந்து காட்டுவான். தேர்ட் வேர்ல்டுன்ற அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று அடிப்போன ஒரு எபிசோட்லேயே காட்டிச்சிருப்போம், ட்ரானோட மொதல் படம். ஒரு கேமிங் ஆர்கேடுக்குள்ளே போன ஹீரோ வந்து கேமிங் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னு, அதை விட்டு எப்படி வெளியே வரான் அப்படிங்கிறத வந்து. அதுலேயும் வந்து அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து ஹேக்கர்ஸாக இருக்கனால தான் உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கேர்ள் வித் டிராகன் டேட்டோங்கிற சூப்பர் படம். அது வந்து ஒரு கிரைம் படம் தான், ஆனால் அந்த பொண்ணு வந்து ஹேக்கராக இருப்பாள். ஸோ அவள் வந்து எப்படி இந்த ஹேக்கிங் மூலமாக இந்த கேஸெல்லாம் சால்வ் பண்ணுறா, கற்றுக்கிறா. அவளும் ரொம்ப தனியாக காத்திக் ட்ரெஸ்லாம் போட்டு நாக்கில் இருக்கலாம், எங்கெல்லாம் அந்த கடுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நைட்டு பைக்கில் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹேக்கிங் தெரிஞ்சாலே கொஞ்சம் நல்லா ரகுமாரி தான் இருப்பாங்க போல. ஓகே, அடுத்து டாக்குமெண்ட்ரிஸ் போகலாண்டா. ஒன்று வந்து பேங்க் ராபரி பண்ணுறாங்க, இல்லைனா வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லைனா ராபரி, அதாவது கிரெடிட் கார்டு, அதாவது தப்பு மட்டும்தான் ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்கன்னு மாதிரியே இருக்கும். ஏன்னா அகேன்ஸ்ட் சிஸ்டம் இருக்கிற முக்கால்வாசி நீங்கள் இப்போ இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் கண்டிப்பாக உட்காந்துருப்பான். நம்ம தமிழ் படத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சீன்ஸ் காட்டும்போது ஒரு ஹேக்கர் ஒருத்தங்க, ஆனால் என்னென்னு தெரியல ஹேக்கருங்கன்னா தலையில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது நம்ம ஜெய்குரு 24 hours அப்படி தான் இருப்பார் சவாரி, நம்ம ஹேக்கரை எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான டாக்குமெண்ட்ரிங்க நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னு சொல்கிறேன். வி ஆர் லீஜியன், த ஸ்டோரி ஆஃப் த ஹேக்டிவிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அனானிமஸ்ங்கிற அந்த குரூப்பை பற்றி கொஞ்சம் முக்கியமாக அதிகமாக பேசின ஒரு டாக்குமெண்ட்ரி அது பாருங்கள். அதுக்கப்புறம் த ஹேக்கர் வார்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, த இன்டர்நெட்ஸ் ஓன் பை த ஸ்டோரி ஆஃப் ஆரன் ஷ்வார்ட்ஸ். யூடியூப்லேயே இருக்குது, ஃப்ரீ ஃபுல் படம் இருக்குது. ரெடிட்டு ஆர்எஸ்எஸ் ஃபீடெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு, சின்ன பையன், இன்டர்நெட் ஆர்கேவிலேருந்து எல்லாருக்கும் நாலேஜ்லாம் தெரியும், பெருசாக போகணும் ஜேஸ்டோருக்கு எதிராலும் கேஸ் போட்டு சிபி அவனை லாக் பண்ணி மென்டல் ப்ரெஷர் கொடுத்து தற்கொலை பண்ணிக்க வச்சாங்க. கில்டு பை த கவர்மெண்ட்டும் வாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அத்தனை ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்து உயிர் நீத்த ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா நான் ஆரன் ஷ்வார்ட்ஸ். அவரோட இன்டர்நெட்ஸ் ஓன் பை அந்த படமும் அதே மாதிரி ஃப்ரீயாக நெட்டில் விட்ருக்காங்க, அது பாருங்கள். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி. இன்சைட் ஜாபு, த கிரேட் ஹேக்கு, இப்போ சைபர் பங்க்குன்னு ஒரு டாக்குமெண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அந்த டேட்டா சென்டர் வால்டோட ஒரு அண்டர் கிரவுண்டில் பங்கர் மாதிரி வச்சுக்கிட்டு யாருக்கு வேணால் நான் வந்து நான் சர்வர் நான் மெயின்டைன் பண்ணணும் சொல்லி டார்க் வெப்புக்கெலாம் வாடகை கொடுத்த ஒருத்தன் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பற்றிலாம் நான் படிக்கும்போது அதிகபட்சமான பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அண்ட்ரேட்டட் படம் அப்படின்னா ட்ராக் டவுன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கெவின் மெட்னிக் அப்படின்னு ஒரு ஹேக்கர்,
அவர் வந்து நிறைய சின்ன சின்ன இல்லீகல் வேலைலாம் போட்டு காசு பார்த்த ஒரு ஆள். ஷிமமரா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் டெக் ரைட்டரை வந்து ஹேக் பண்ணிட்டார் போல். ஸோ இவர் தேடி ரெண்டு பேருக்கும் கேட்டன் மோஸ்ட்ல அப்புறம் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதை பற்றி அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், அதையும் வந்து பாருங்கள். டேக் டவுனோ ட்ராக் டவுனோ ரெண்டும். ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸ்குள்ளே சண்டை, ஒருத்தனை ஒருத்தன் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்ப டைமில் ஒரு பெரிய ஒரு போட்டியாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. அமெரிக்கா ரஷ்யாவோட கோல்டு வார்லேயுமே நிறைய இருந்திருக்கும். ஸோ ஏகப்பட்ட படம் இருக்குது பாருங்கள். ஸோ நினைக்கிற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ க்ரீப்பியான ஆளுங்களாம் இல்லை. ரகுமாரி கூட எக்ஸல் ஹேக் பண்ணுற ஆளுங்க வந்து உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம தமிழ் சினிமாலையும் நானும் ஒரு ஹேக்கராக வந்து நான் பண்ணதை பார்த்துருக்கீங்க. ஸோ அதை நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சி நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஹேக்கரோ ஹேக்கிங் கல்ச்சரோ ஹேக்கர்ஸை பற்றியோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹேக்கர் கேரக்டருக்கு நம்ம ஊர்லேயும் இருந்திருக்கலாம், ஃபாரின் படத்துலேயும் இருந்திருக்கலாம், நீங்கள் பார்த்த படம், இந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க, இந்த படம் பாரு, இந்த கேரக்டர் ஹேக்கராக வந்திருப்பா சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி நம்ம வந்து நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது உங்கள் மெட்டாமகிஷின் காஸ்மிக் சினிமா. நான் உங்கள் விஜயவரதராஜ், கேமரா ஜெய், வேடிக்கை பார்க்குறது சௌமியா. நன்றி, மெம்பர் ஆகுங்க.